வெல்கம் டு இம்பாக்டியாஸ் அகாடமி. ஃபாரஸ்டர் எக்ஸாம் ஸோ தனியாக வருமா அல்லது குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்லையோ அல்லது நான் இன்டர்வியூ போஸ்ட்லையோ சேர்ந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வரைக்கும் அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது, இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்தது என்னென்ன பண்ணணும், ஃபாரஸ்ட் கார்டு வாட்சருக்கு மட்டும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு அவங்களுக்கான பிளான் அவங்க என்ன பண்ணணுங்கிறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டேன். ப்ளஸ் இந்த வீடியோ நான் திரும்பவும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அண்டு ஃபாரஸ்டர் மூணு விதமான எக்ஸாமுக்கும் படிக்கிறேன் அப்படிங்கிற மாணவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் தெளிவாக பேச போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறது மூலமா உங்களுக்கு ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், சரிங்களா? முக்கியமாக நம்மளோட இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமியில் பேட்ச் ஒன், பேட்ச் டூ, பேட்ச் த்ரீ சொல்லிட்டு மொத்தம் மூணு விதமான மாணவர்கள் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாணவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதலை இந்த வீடியோ வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன், சரிங்களா? ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாம், சரிங்களா, இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் வருதுன்னு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம கணிச்சு பேட்ச் ஒன், பேட்ச் டூ, பேட்ச் த்ரீ சொல்லிட்டு ஒரு மூன்று விதமான பேட்ச் நடத்தி ஒரு கிட்டத்தட்ட சிக்ஸ் டு டென்த் பேஸ்டு சயின்ஸுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறீங்க, ஆல்ரெடி நம்ம இந்த மூணு பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சர் வந்து குரூப் ஃபோரில் சேர்த்துருக்காங்க, அதனால் பல மாணவர்கள் வந்து குழம்பி போயிருக்காங்க. ஸோ இப்போ ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வந்து குரூப் ஃபோரில் சேர்த்த மாதிரி ஃபாரஸ்டர் எக்ஸாமும் குரூப் டூவில் சேர்த்துருவாங்களா? அடுத்து அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அது அதுக்கடுத்து நான் என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லி பல மாணவர்கள் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சிக்கிங்க, ஃபாரஸ்டர் ஓகேவா, ஸோ ஃபாரஸ்டர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டார் ஓகேங்களா, ஸோ ரெண்டு ஸ்டார் உள்ள எக்ஸாம், சரிங்களா? அந்த போஸ்ட்டு ஸோ எஸ்ஐ லெவலில் அவங்களுக்கான சேலரி, அவங்களுக்கான பவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சர் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க் செய்யக்கூடிய ஒரு வேலை, ஒரு போஸ்ட், சரிங்களா இல்லையா? அவங்களுடைய ஒர்க் வந்து என்ன, ஃபீல்டு, சரிங்களா? ஸோ களத்தில் இறங்கி களப்பணி செய்கிறது அந்த மாதிரி ஒர்க் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம தனியாக வைக்கலாமா அல்லது வந்து குரூப் ஒர்க்கோட மெர்ஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஃபீல்டு ஒர்க் தான் செய்ய போகிறாங்க, அவங்களுக்கு தனியாக எக்ஸாம் வச்சு நடத்துறத விட நம்ம குரூப் ஃபோர்லேயே ஒரே எக்ஸாமாக வச்சு ஒரே சிலபஸ் வச்சு எடுத்து நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்க, குரூப் ஃபோரில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் சேர்த்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபீல்டு ஒர்க்கு அவங்க சொல்கிற சொல்கிற வேலையை தான் செய்ய போகிறாங்க, யார், ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அவங்களாம். ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து செப்பரேட்டாக எக்ஸாம் வச்சு அதுக்குன்னு தனியாக செலவு, அதுக்குன்னு தனியாக ப்ராசஸ், அது ஒரு லாங் டைம் ப்ராசஸ் ஆகும், டபுள் செலவாகும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசாமல் ஏன் குரூப் ஃபோர்லேயே சேர்த்துடக்கூடாது, சரிங்களா இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்த் டுவெல்த்து கேட்டர் தான் ஃபீல்டு ஒர்க் செய்யக்கூடிய வேலை, அது களப்பணி, களத்தில் இறங்கி களப்பணி செய்யக்கூடிய ஒரு போஸ்ட்டுங்கிறதால ரொம்ப ஒரு கம்மியான ஒரு போஸ்ட், சரிங்களா? அப்படி இருக்கிறதால அதை வந்து குரூப் ஃபோரில் சேர்த்துருக்காங்க. அதை அந்த போஸ்ட்டை ஏன் நம்ம தனியாக எக்ஸாம் வச்சு நடத்தணும், நாம் ஏன் அதுக்கு வந்து டபுள் செலவு பண்ணணும், செலெக்ஷன் ப்ராசஸ் டைம் வேஸ்ட்டு அண்டு மணி வேஸ்ட்டு, சரிங்களா? ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி குரூப் ஃபோரில் என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்துட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி ஃபாரஸ்டரும் சேர்ப்பாங்களா அப்படிங்கிறத உங்களுடைய குவஸ்டினாக இருக்குது. நல்லா கவனிச்சிங்க, ஃபாரஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆஃபீஸர் போஸ்ட், சரிங்களா? இந்த ஆஃபீஸர் போஸ்ட்டுங்கிறது டபுள் ஸ்டார் உள்ளது, ஒரு எஸ்ஐ லெவலில் உள்ள போஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு ஃபாரஸ்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு நாலு ஃபாரஸ்ட் கார்டு, அப்புறம் அதுக்கு கீழே ஒரு ஒரு நாலு ஒரு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் இப்படிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்த ஒர்க்கை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து அந்த அவுட்புட் வாங்கி அந்த ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரேஞ்சர் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணனா ஒரு நிர்வாக ரீதியாக சில விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் நிர்வாக ரீதியாக செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் தேவைப்படும். என்ன நாலேஜ், ஃபாரஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சயின்ஸ் பேஸ்டு நாலேஜ் வேணும், ரெண்டாவது ஃபாரஸ்ட் ஓரியன்டான நாலேஜ் வேணும், இதை தாண்டி இங்கிலீஷ் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும், சரிங்களா? இது மூணு ரொம்ப முக்கியமானது. அதாவது ஃபாரஸ்டர் எக்ஸாம் ஒரு டபுள் ஸ்டார் ஒரு எஸ்ஐ லெவலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும், அதை தாண்டி வந்து ஃபாரஸ்ட் சம்பந்தமான சில நாலேஜ் வேணும், அதையும் தாண்டி சயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த போஸ்ட்டுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நபர்களை தேர்வு செய்யும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு தனியாக சிலபஸ் வச்சு தனியாக எக்ஸாம் வச்சு எடுத்தால் மட்டும்தான் சயின்ஸ் பேக்ரவுண்டு உள்ள, சயின்ஸ் நாலேஜ் உள்ள, ஃபாரஸ்ட் நாலேஜ் உள்ள, இங்கிலீஷ் ஓரளவுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் உள்ள நபர்களை தேர்வு செய்ய முடியும், சரியா? அப்போ ஃபாரஸ்டர் எக்ஸாம் கண்டிப்பாக குரூப் டூலையோ குரூப் டூ ஓடிலையோ இன்டர்வியூ போஸ்ட்லையோ நான் இன்டர்வியூ போஸ்ட்லையோ ஒன்றா சேர்ந்து வரதுக்கு வாய்ப்புகள் 90% இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை, சரிங்களா? அது தனியாக தான் வைப்பாங்க. அதனால் நம்மக்கிட்ட ஆல்ரெடி பேட்ச் ஒன், பேட்ச் டூ, பேட்ச் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு, நான் ஃபாரஸ்டர் எக்ஸாம் மட்டும் தான் படிக்க போகிறேன் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக ஏற்கனவே நீங்கள் ஜாயின் பண்ண டெஸ்ட் மேட்ச் அண்ட் கிளாஸஸ் அதை அப்படியே கண்டினியூவாக என்ன பண்ணுங்கள், ஸோ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஜங்குள் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்போம், டெஸ்ட் மேட்ச். ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்குள் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு 28 டெஸ்ட்டில் சேர்ந்துருப்பீங்க, ஒரு தோராயமாக 24 டெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்,
கொரியர் மூலமாக நாங்கள் அனுப்பியிருப்போம், சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ ரிமைனிங் டெஸ்ட்டு இதில் ஒரு நாலு டெஸ்ட்டுங்கிறத ரிவிஷன் டெஸ்ட் நாங்கள் லாஸ்ட் அனுப்புறோம்னு உங்கள்கிட்ட தான் சொல்லியிருப்போம், சரிங்களா இல்லையா? ஸோ இந்த 28 டெஸ்ட்டு முழுக்க முழுக்க சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம வச்சிருப்போம் ஃபார் ஃபாரஸ்டர் எக்ஸாம், சரியா? அப்போ ஃபாரஸ்டர் எக்ஸாம் மட்டும் தான் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாணவர்கள் தாராளமாக நீங்கள் ஜங்கிள் 2.0 நம்பி நீங்கள் தாராளமாக படிங்க. எப்பயுமே நீங்கள் படிக்கிறது வீண் போகவே போகாது, சரிங்களா? அப்போ அந்த சயின்ஸுக்கு அதிகம் வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் இப்போவே நோட்டீஸ் வரதுக்கு முன்னாடியே படிக்கிறது மூலமா நீங்கள் தாராளமாக அந்த இந்த ஃபாரஸ்டர் அப்படிங்கிற ஒரு 118 போஸ்டில் நீங்கள் ஒரு நபராக வரலாம். கண்டிப்பாக ஃபாரஸ்டர் எக்ஸாமு குரூப் 2 சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அது தனியாக தான் வரும். நல்லா கவனிச்சிங்க, இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம் ஏன் தனியாக வரதுக்கு வாய்ப்புன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு மூணு காரணம். இதை தாண்டி அசிஸ்டன்ட் ஜெயிலர், சரிங்களா, அசிஸ்டன்ட் ஜெயிலர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் எக்ஸாம், அப்புறம் ஏசிஎஃப் எக்ஸாம், சரிங்களா, இதை தாண்டி இந்த ஏஓ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம், அப்புறம் ஏஏஓ அக்ரிகல்ச்சர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் எக்ஸாம், இது எல்லாமே டிஎன்பிசியில் தனியாக தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஏன் அது குரூப் 2 குரூப் 2 இன்ட்ரி போஸ்ட்ல நான் இன்ட்ரி போஸ்ட்ல சேர்க்கல அப்படின்னா, அந்த போஸ்ட்டுக்கு ஸ்பெஷல் நாலேஜ் உள்ள நபர்கள் தான் வேண்டும், அந்த குறிப்பிட்ட அறிவு உள்ள நபர்களுக்கு தான் வேணும். அப்போ அவங்களுக்குன்னு தனியாக சிலபஸ் கொடுக்கணும், அந்த சிலபஸ் படித்து அதில் நாலேஜாக யார் இருக்காங்க அப்படி டாப்பராக இருக்காங்களோ அவங்கள எடுத்தால் தான் அந்த போஸ்ட்டில் அந்த சேரில் உட்கார வச்சாதான் அந்த போஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, தனியாக எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இதே கேட்டகரியில் தான் ஃபாரஸ்டர் எக்ஸாம். நீ ஒரு ஆஃபீஸராக இருக்கிற, உனக்கு சயின்ஸ் நாலேஜ் இருக்கணும், ஃபாரஸ்ட் நாலேஜ் இருக்கணும், இங்கிலீஷ் பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் உனக்கு சிலபஸ் வடிவமைக்கப்படும். அதனால் ஃபாரஸ்டர் எக்ஸாம் தனியாக தான் வரும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம், நான் விசாரித்த வரைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் நம்பிக்கையோடு படிங்க. ஜங்கிள் 2.0 உங்களுக்கு பக்காவான டெஸ்ட் பேட்ச். அப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து என்னென்ன கிளாஸ் ஃபாலோ ஆகிட்டு அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ப்ளஸ் பிப்ரவரி 7 உங்களுக்கு நியூ பேட்ச் வந்து ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் எல்லாத்துக்குமே காமனாக தமிழ் அண்டு மேக்ஸ் ஃபுல்லாக டீட்டெயில்டாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம், கிளாஸ் நடத்த போகிறோம். ஸோ அப்போ ஃபாரஸ்டர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி சயின்ஸ் ஓரியன்டாக கிளாஸ் நடத்திருப்போம், சமூக அறிவியல் அறிவியல் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருப்போம், மேக்ஸ் நடத்தி முடிச்சிருப்போம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பிப்ரவரி 7, அதில் தாராளமாக ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கிளாஸஸ் வந்து ஆன்லைன் ஆஃப்லைனில் தாராளமாக படிங்க. இது புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நான், சரிங்களா? ஃபாரஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக தனியாக தான் வரப்போகுது, நீங்கள் தனியாகவே இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதனால் ஜங்கிள் 2.0 அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டருக்கு மொத்தம் வந்து நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா 50 டெஸ்ட், எத்தனை டெஸ்ட்டு, 50 டெஸ்ட்டு வந்து நம்ம வைக்க போகிறதா சொல்லியிருந்தோம், 50 டெஸ்ட்டு. அதில் 28 டெஸ்ட்டு தான் நீங்கள் ஜங்கிள் 2.0 இந்த 28 டெஸ்ட்ல 24 டெஸ்ட் வந்து உங்க கைக்கு வந்திருக்கும், அல்லது வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிருப்பாங்க, ஆன்லைன் டெஸ்ட், ஆஃப்லைன் டெஸ்ட், போஸ்டல் டெஸ்ட், சரிங்களா? ரிமைனிங் இந்த 28 போக மீது 22 டெஸ்ட் ஆஃப்டர் நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் அவன் சயின்ஸுக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறான், வெறும் 9th 10th புக் மட்டும் தான் கொடுக்குறானா, அல்லது ஸோ 6 to 12 வரைக்குமே ஃபுல்லா சயின்ஸ் கொடுக்குறானான்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிமைனிங் 22 டெஸ்ட் நாங்கள் வச்சு கொடுத்துருவோம். தேவைப்பட்டா நீங்கள் தமிழுக்கு மட்டும் செப்பரேட்டாக தமிழோடு களமாடுன்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்குது, தமிழை மட்டும் நீங்கள் இயல் வாரியாக எழுதுன்னு ஆசைப்பட்டா ஓல்டு ஸ்டூடெண்ட்டு கம்மியான ஃபீஸில் நீங்கள் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுங்கிறதால பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 நம்மளுடைய ஃபாரஸ்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிறதால நாங்கள் கம்மியான பேட்ச்சுக்கு அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது புரியுதா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு, சரிங்களா? ஃபாரஸ்ட் கார்டு அண்டு வாட்சர். இப்போ ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சர் வந்து குரூப் 4 சேர்ந்ததால் பல மாணவர்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தனியாக நாங்கள் வந்து இந்த தமிழே படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபாரஸ்ட் கார்டை படிக்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சில நபர்கள் சொன்னாங்க. ஸோ பல மாணவர்கள் வந்து ஸோ அவங்களுடைய எண்ணங்களை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ புதுசாக எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும், அதை நோக்கி ஓடணும், அதை தான் புத்திசாலித்தனம். ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சர் ஆல்ரெடி நீங்கள் படிக்கக்கூடிய மாணவராக இருக்கீங்க, பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 நம்மளுடைய ஃபாரஸ்ட்டில் வந்து பேட்ச் 1, 2, 3 நீங்கள் எந்த ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே ஆல்ரெடி நாங்கள் ஜங்கிள் 2.0 சொல்லி என்ன பண்ணிருப்போம், ஜங்கிள் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு 28 டெஸ்ட்டில் ஒரு தோராயமாக 24 டெஸ்ட் உங்களுக்கு அனுப்பி வச்சுருப்போம். அது வேஸ்ட்டு ஆகாது. அது 6 to 10 தான் ஃபவுண்டேஷன் தான், ஜிஎஸ் பொது அறிவு டெஸ்ட் தான் அதுவும், சரிங்களா? அந்த ஷெடியூல் அடிப்படையில் படித்து படித்து அந்த டெஸ்ட்டை எழுதி முடிச்சிட்டிங்கன்னா 6 to 10 பக்காவாக கவர் ஆகிடும், சரிங்களா? அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 6 to 10 முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் டெஸ்ட்டு, நம்மகிட்ட 75 டெஸ்ட் இருக்கு, தமிழில் எத்தனை டெஸ்ட் இருக்கு, 75 டெஸ்ட்டு, 8700 questions. இது தமிழ் டெஸ்ட் மட்டும் ஜாயின் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி ஜங்கிள் 2.0ங்கிறது பொதறிவு பகுதி, அதை வாங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய என்ன வாங்க வேண்டியது அப்படின்னா, தமிழ் மட்டும் நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுடைய ஃபாரஸ்ட் ஓல்டு சொல்லிட்டா இருந்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? இல்லையா, இது எக்ஸ்ட்ரா நீங்கள் தமிழ் படிக்கணும்னு விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம், சரிங்களா இல்லையா? அல்லது சரிங்களா, 37 டெஸ்ட்டு, 7400 question,
வென்று காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். பிப்ரவரி 7ஆம் தேதி லான்ச் பண்றோம், அது போயிட்டு இருக்கு சரிங்களா இல்லையா, அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இதை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பிளஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் பிளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ், இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த 37 டெஸ்ட். அல்லது 75 தமிழ் டெஸ்ட் ஓகேங்களா, பிளஸ் 25 ஜிஎஸ் டெஸ்ட், இது ரெண்டும் சேர்த்து மொத்தம் 100 டெஸ்ட் ஓகேங்களா. இது வந்து ஆல்ரெடி 13,700 கொஸ்டின்ங்கிறது, இதுவும் 6th to 12th வரைக்கும் சிலபஸ் பேஸ்டு குரூப் 4 பேஸ்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். அப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் கார்டு வாட்சரை பொறுத்த வரைக்கும் விஏஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் 1 37 டெஸ்ட் 7,400 இந்த கொஸ்டின்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது 75 டெஸ்ட் 25 டெஸ்ட் இந்த 100 டெஸ்ட் 13,700 கொஸ்டின்ஸ் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் ஆல்ரெடி ஜங்கல் 2.0 வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த தமிழ் டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், 75 டெஸ்ட் மட்டும் தனியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் ஆல்ரெடி ஜங்கல் 2.0 வாங்கியிருந்தாலும் சரி வாங்கினாலும் சரி உங்களுக்கு இதான் டெஸ்ட் பிளான், இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது ஒன்று. பிப்ரவரி 7ஆம் தேதி நம்ம வகுப்புகள் தொடங்குது. நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் ஃபாரஸ்டர் எந்த ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி தமிழ் மேக்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வகுப்பு நடக்குது. ஸோ நீங்கள் ஃபாரஸ்டராக இருந்தாலும் சரி எந்த எக்ஸாம் எழுதாலும் சரி உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. தமிழை பற்றி எனக்கு சரியான புரியல இல்லை, அதில் நான் 40% மார்க்குக்கு மேலே நான் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி தமிழ் மேக்ஸை நல்லாவே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 கிளாஸ் வந்து ஃப்ரீ, நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணிக்கங்க ஓகேவா. இது வந்து ஃபாரஸ்ட் கார்டன் வாட்சர் குரூப் 4 விஏஓ ஸ்டூடெண்ட், இது நீங்கள் புரிஞ்சிக்கணும் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து ஃபாரஸ்டர் எக்ஸாம் எப்படி நடக்க போகுது எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஃபாரஸ்ட் கார்டன் வாட்சர் மட்டும் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணணும், எந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணு சொல்லிட்டேன். சார் நான் 3 டெஸ்ட் பேஜும் நான் ஜாயின் பண்ணுறேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் 3 எக்ஸாம் நான் எழுத போகிறேன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பல மாணவர்கள் கேட்குறாங்க. அதாவது ஃபாரஸ்டர் அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் 3 எக்ஸாமுக்குமே எழுதுகிறேன். முதல்ல ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வந்துருக்கு அதனால் நான் அதில் போய் எழுதுறேன். அடுத்து ஃபாரஸ்டர் வருது அதையும் நான் போய் எழுதுவேன். 3ல எது கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான், ஆனால் ஃபாரஸ்ட் வரின்றத ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாணவர்கள் நல்லா கவனிச்சிக்கணும். நீங்கள் ஆல்ரெடி பேட்ச் 1, 2, 3 இது 3ல யார் வேணாலும் இருக்கலாம், அதில் புது மாணவர்களாக கூட இருக்கலாம் சரிங்களா. நல்லா கவனிச்சிக்கணும். ஆல்ரெடி ஜங்கிள் 2.1 சொல்லி எழுதிருப்பீங்க, ஜங்கிள் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு 28 டெஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பியிருப்போம் அல்லது ஆன்லைன் ஆக்சஸ் கொடுத்துருப்போம் சரிங்களா. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சர் இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு இந்த எக்ஸாம் சரிங்களா. அப்போ இந்த எக்ஸாம் எழுதுவோம் சார், பின்னாடி ஃபாரஸ்டர் வருது அதையும் நான் எழுதுவோம் சார், இப்போ நான் என்ன சார் பண்ணுறது. நல்லா கவனிச்சிக்கணும். ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சருக்கு வந்துருச்சு, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே தான் அந்த தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் ஓரியன்டாக டெஸ்ட் பேட்ச் இருக்குது இல்லை, ஃபார் 37 டெஸ்ட்டு அல்லது 100 டெஸ்ட்டு இது ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ பிப்ரவரி 7 வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் நடக்குது, டெஸ்ட் பேட்ச் நடக்குது, இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, அடுத்தது இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும், இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ப்ளஸ் ஆல்ரெடி ஜங்கிள் 2.1 நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ உதவும் அப்படின்னா ஃபாரஸ்டர் எக்ஸாம் திரும்ப எழுத போகிறல்ல அதுக்கு ஜங்கிள் 2.1 ஃபஸ்ட்டு நீ எழுதி தான் ஆகணும். வேற சயின்ஸ் வெயிட்டேஜ் உள்ள டெஸ்ட்டு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதி தான் ஆகணும். அடுத்தது ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன், ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு சயின்ஸில் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்கான், அது 6 to 12 வரைக்கும் கொடுத்துருக்கானா, 6 to 10 வரைக்கும் கொடுத்துருக்கானா, இல்லை பழைய பேட்டர்ன் படி 9வது 10ஆம் வகுப்பு மட்டும் கொடுத்துருக்கானா அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வர அந்த சிலபஸ் அடிப்படையில் ரிமைனிங் 22 டெஸ்ட்டு ஏற்கனவே ஜங்கிள் 2.0 28 டெஸ்ட் நான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ போஸ்ட்லேயோ கொடுத்துருப்போம் சரிங்களா. ப்ளஸ் ரிமைனிங் 22 டெஸ்ட்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் 2.0 ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் நாங்கள் டெஸ்ட் வைக்கிறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இதுதான் பிளான் சரிங்களா. அப்போ 3 எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், ஃபாரஸ்டர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் படிக்க போகிறேன்னா முதல் நோட்டிஃபிகேஷன் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வந்துருக்கு அப்படின்னா தமிழுக்கும் மேக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த டெஸ்ட் பேட்ச் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க சரிங்களா. இதை எழுதி முடித்த உடனே அடுத்தது ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்க ஜங்கிள் 2.1 டெஸ்ட்டை திரும்பவும் எழுதணும் நீங்கள் சரிங்களா. அதை எழுதி முடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் அவன் எவ்வளவு என்ன சிலபஸ் விட்டுருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி ரிமைனிங் 22 டெஸ்ட் நாங்கள் வைப்போம், அதில் ஜாயின் பண்ணி ஃபுல் டெஸ்ட்டை முடிச்சிருங்க. ஃபாரஸ்டராக இருந்தால் 50 டெஸ்ட் எழுத போறீங்க, 28 + 22 50 டெஸ்ட் எழுத போறீங்க. ஃபாரஸ்ட் கார்டு வாட்சராக இருந்தால் வெறும் 28 டெஸ்ட் மட்டும் தான் எழுத போறீங்க பழைய பேட்டர்ல சரிங்களா. 28 வாங்கியிருப்பீங்க, ஆனால் இதில் 37 டெஸ்ட் + 100 டெஸ்ட்னு ரெண்டு டைப் இருக்குது, இதில் ஜாயின் பண்ணிக்கிங்க.
இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு புரிதல் சரிங்களா. ஸோ வேற ஏதாவது டவுட்டாக இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்படி இல்லையா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், கைட் பண்ணுறேன். நீங்கள் நல்லபடியாக படிச்சு வேலை வாங்க, வாழ்த்துக்கிறேன்.